हेलो वनकम वेलकम बैक टू माय चैनल मी एंड माइंड बाय मोनिशा इनके नम वीडियो पाक पोरद हेयर मास्क एप्पडी वीटले नम पन्नलाम अप्पडिंरदा इप्पो मार्केटला नरे हेयर मास्क अवेलेबला इरुक्कु सो नम वीटले सिंपला नमक्कु ईजिया किडैक्कूडिय इंग्रेडिएंट्स वच्चि नम पन्नलाम अदुदान इंद वीडियो पाक्कलाम एन्नोड लास्ट वीडियो पाथिंगना हेयर स्क्रब एप्पडी पण्रदुन्नु पाथिरुप्पोम सो हेयर स्क्रब पण्णदुक्कु अप्पुरम हेयर वॉश पण्णिट्टु इप्पो पण्णक्कूडिय हेयर मास्क वंदु अप्लाई पण्णि ओरु 30 मिनट्स नल्ला सोप पण्णिट्टु रेगुलरा नम शैम्पू पण्णि वॉश पण्णिरलाम सो अप्पडि टाइम इल्ल अप्पडि இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 30-45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சோக் பண்ணிட்டு ரெகுலராக ஷாம்பு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம விட்டுடலாம் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் டீப் கண்டிஷனாக இருந்தால பிரேக்கேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஸ்ப்ளிட் டென்ஸ் ட்ரைனஸ் எதுவுமே இருக்காது நல்ல ஹெல்த்தியான ஸ்மூத் சில்கி அண்ட் நல்ல ஷைனியான ஒரு ஹேர் கிடைக்கும் ஸோ எப்படி பண்ணுறது ஹேர் மாஸ்க் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிடுங்க எப்போல்லாம் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்போ ஹேர் ஸ்ட்ரென்த்னிங் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் அவகேடோ ஃப்ரூட் அவகேடோ ஃப்ரூட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயரை வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அதில் வந்து இப்படி சென்டரில் ஒரு பெரிய சீடு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் ஸ்கூப் அவுட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு பல்ப் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா க்ளீனாக ஒரு ஸ்பூன் வச்சு கம்ப்ளீட்டாக ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கின்னை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு டிப் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஜார் இல்லை பிளெண்டர் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் இந்த மாதிரி பியூரி மாதிரி பண்ணிக்கோங்க வாட்டர் எதுவும் தேவையில்லை நான் எதுவுமே ஆட் பண்ணல நல்லா திக்காக வரும் ஸோ இதுக்கு இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும் போது நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும் உங்களுக்கு கிரைண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் எக் எக்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அது நம்ம ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து ஷைன் நல்ல வால்யூம் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் ஸோ அதனால் ஃபுல் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன் ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆலிவ் ஆயில் அது வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் அதுவுமே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இதுவும் அதே மாதிரி தான் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால டீஹைட்ரேட்டடாக இருந்தால் நம்ம ஹேர் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹனி ஹனி பிரேக்கேஜ் இல்லைனா வந்து நம்மளோட ஹேரில் வந்து நல்லா ஷைன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இது வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து அந்த எக்கோட ஸ்மெல்லை வந்து பேலன்ஸ் பண்ணும் அதே மாதிரி நல்ல கூலிங் காமிங் எஃபெக்டாக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வந்து எனக்கு சேராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் ஜென்ரலாக லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணும் போது நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக் இருக்கிறதுனால நல்லா பீட் பண்ணி ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா திக்காக இருக்கும் இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி இது அப்படியே நம்ம டைரெக்டாக தலைக்கு அப்ளை பண்ண வேண்டியதான் ஸோ நம்மளோட ஹேர் மாஸ்க் இஸ் ரெடி டு அப்ளை எப்படி டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க் வந்து எப்போவுமே க்ளீன் ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும் கொஞ்சம் ஆயில் எல்லாம் செக்ரீட்டாக இருந்தால் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கிங்க ஸோ தட் நம்மளோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் அதோடது நான் ஸ்கின் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அது இப்போது வந்து எடுத்து ஃபேஸுக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நிறைய மாய்ஸ்சர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டடாக இருந்தால் நல்லா மாய்ஸ்சர் கொடுத்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் நல்லா ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வந்து குறைக்கும் அதே மாதிரி ஸ்கின் நல்லா ஷைனாக இருக்கும் ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அவகேடோவை வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட அது நல்லா கை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் டைட்டன் ஆகும் ஸ்கின்னெல்லாம் வந்து ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அவகேடோ So 2-3 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கங்க மாஸ்க் எப்படின்னா டீப் கண்டிஷன் பண்ணுறதுனால அது வந்து ரூட்லேருந்து டிப் வரைக்கும் நல்ல திக்காக நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஒரு ஒரு முடிக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ தட் நல்ல நியூட்ரியன்ஸ் ஒரு ஒரு முடிக்கும் கிடைக்கும் ஸோ அப்படி பண்ணிவிட்டு ஒரு 30-45 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மல் டு லியூக் வார்ம் வாட்டர் இஸ் ஃபைன் ஹாட் வாட்டரை அவாய்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் ஒரே ஒரு ரின்ஸ் வந்து கோல்டு வாட்டரில்
ஹேர் வாஷ் பண்ணுங்க, பிரேக்கேஜ் இல்லாமல் நம்ம ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கோ. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஹேர் மாஸ்க் நம்ம வீட்டிலே சிம்பிளாக பண்ணிடலாம். இது ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக, நல்லா பிரேக்கேஜ் இல்லாமல் நல்லா க்ரோ ஆகும், ட்ரைனஸ் எதுவுமே ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.